அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெல்டா உலகம். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மற்றும் வியூவர்ஸ் எல்லோருக்கும் மிகவும் நன்றி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆவாரம்பூ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆவாரம்பூ என்னென்னத்துக்கெலாம் பயனுள்ளதாக இருக்குது, அது பூ கா இலையெல்லாம் வந்து எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றது தான். இதில் வந்து முக்கியமானது ஆவாரம்பூ தான். ஆவாரம்பூ வச்சு நம்ம இப்போ டீ வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஆவாரம்பூவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆவாரை புத்திற்கு சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவாரம் செடியில் வந்து எல்லா பகுதியுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதில் முக்கியமானது என்னென்னா ஆவாரம்பூ தான். ஆவாரம்பூ வந்து நம்ம உடலில் தேய்ச்சி குளிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே வந்து பயன்படுது. இதோட வந்து இதோட பயித்த மாவு அப்படி இல்லைன்னா கடலை மாவு சேர்த்து பால் சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் தேய்ச்சி குளிப்பாட்டினோம் அப்படின்னா வந்து அவங்களோட உடம்பு வந்து தங்கம் போல் மின்னும் அப்படிம்பாங்க. அதே போல் இந்த பூ மாதிரி கலரில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க இந்த டீ வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஆவாரம்பூ டீயை வந்து நம்ம அடிக்கடி வாரத்தில் ஒரு தடவை அப்படி இல்லைன்னா வாரத்தில் ரெண்டு தடவை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, அது வந்து வெறும் வயிற்றில் குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பாடியோட சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவுது. இதை வந்து சுகரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்ல உதவியாக இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம எந்த டேப்லெட்ஸும் நம்ம எந்த இதுவும் போடாமலேயே வந்து சுகர் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதை எடுத்து இந்த ஆவாரம்பூ வந்து கொஞ்சமாக போட்டு இது வந்து அப்படியே கொதிக்க விட்டுற வேண்டியதான். இதில் என்ன அப்படின்னா, இந்த பூவை வந்து நல்லா நிழல்லையே உலர்த்தி நல்லா காய வச்சுட்டு அதை வந்து நம்ம பொடியாக பண்ணி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு கூட நம்ம குடிக்கலாம். இது வந்து லைட்டாக துவர்ப்பு தன்மை தான் இருக்கும். இதில் நம்ம வேறு எதுவுமே வந்து ஆட் பண்ணவே வேண்டியதில்லை. இதவே வந்து வாரத்தில் ரெண்டு நாள் குடிச்சிட்டு இருக்கும்போது சுகர் வந்து நல்லா கண்ட்ரோலாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்னொன்று என்ன பண்ணும் அப்படின்னா, உடல் சூட்டையும் தணிக்கும். இன்னொன்று சுகரால் வரக்கூடிய வேறு வேறு நோய்களையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்லா இப்போ நல்லா கொதிக்க வச்சாச்சு. கொதிக்க வச்சுட்டு இதில் வந்து வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேணாம். ஆட் பண்ணாமல் அந்த தண்ணியை மட்டும் எடுத்து, அதாவது ஒரு சூப் மாதிரி தான், அதை நம்ம சூப்பாக இல்லாமல் டீயாக நினச்சிட்டு குடித்தோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே வடிகட்டியாச்சு. அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நல்லா அருமையாக இருந்துச்சு. குடிக்கிறதுக்கே லைட்டாக ஒரு துவர்ப்பு தன்மை இருக்கும். இதை வந்து நம்ம பொடியாக பண்ணி குடிக்கும்போதுமே இதே மாதிரி தான் இருக்கும். அதை வந்து இயர்லி மார்னிங் நம்ம குடிக்கும்போது நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து ஆவாரம் இலையை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இலையை வந்து நல்லா இதே போல் நல்லல்ல உணர்த்திட்டு நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நாம் இதே போல் காலையில் வந்து ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து தண்ணியில், ஒரு கிளாஸ் தண்ணி இல்லைன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி வரவரை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இத்தண்ணியோட வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஒரே ஒரு துண்டு இஞ்சி மட்டும் நம்மளோட டேஸ்ட்டுக்காண்டி தான் போட்டிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது பிடிச்சிருந்தா போட்டுக்கலாம். இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வெறுமனே வந்து நம்ம கொதிக்க வச்சு குடிக்கும்போது கொஞ்சம் கசப்புத்தன்மை வந்து அதிகமாகவே இருக்கும். இதில் உடல் சூடு அதிகமாக உள்ளவங்க வந்து பாலில் போட்டு கூட குடிக்கலாம். பாலில் வந்து இந்த ஆவாரம் இலையோட பொடியை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒன்று வெள்ளம் போடலாம் இல்லை போடாமலாம் குடிக்கலாம். இதில் வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு துண்டு மட்டும் வெள்ளம் போட்டிருக்கேன். இதில் சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா வந்து அது வெள்ளம் போட வேண்டியதில்லை. இப்படி போட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தாலும் நம்ம வந்து சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து மிக அருமையாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.